ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷ் மீடியா. ஸ்கூல்ஸ் பற்றின அப்டேட்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா அர்ஷ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆனில் வச்சுக்கோங்க. இப்போ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நவம்பர் 1ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு குறித்து ஒரு சூப்பரான அப்டேட் தான் கிடச்சிருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, நவம்பர் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வருவது கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம அமைச்சர் வந்து ஏற்கனவே நிறைய பேட்டிகளை சொல்லியிருந்தார். ஸோ அவங்க விருப்பப்பட்டால் தான் மாணவர்கள் பள்ளிக்கு வரணும், அவங்கள யாரும் கம்பல் பண்ணல அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நம்ம அமைச்சர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். ஸோ இந்த நிலையில் அது குறித்து ஒரு அறிவிப்பு, அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ஒவ்வொரு முதன்மை கல்வி அலுவலருக்கும் அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க. அதாவது மாணவர்கள் விருப்பப்பட்டால் மட்டுமே பள்ளிக்கு வர வேண்டும், அப்படி விருப்பப்படாத மாணவர்களை நீங்கள் பள்ளிக்கு வர கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னடா புது நியூஸ் இருக்குது, இதை போய் என்னடா வீடியோ போட்டு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் கேட்கலாம். என்ன புது நியூஸ் இருக்குது அப்படின்னா, அப்படி சொல்லிட்டு அதாவது மாணவர்கள் பள்ளிக்கு வருவது கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொன்ன அந்த அரசாணையில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, பள்ளிகளில் இடப்பற்றாக்குறை, போதுமான முன்னேற்பாடுகள் இல்லாமை போன்ற இதர பிரச்சனைகள் ஏதும் இருப்பின் பள்ளிகள் நிர்வாகம் விருப்பப்பட்டால் பள்ளி திறப்பை தள்ளி வைப்பதற்கு அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது ஸ்கூல்ஸ் இப்போ 1ஆம் தேதி திறக்கிறாங்க, ஆனால் ஏற்கனவே 9th to 12th திறந்து நடந்துகிட்ருக்கு. இப்போது திடீர்னு 6th to 8th 1 to 8th ஒரு ஸ்கூலில் போய் வைக்கிறாங்க அப்படின்னா இடப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இடப்பற்றாக்குறை ஏற்படுற அபாயமோ அல்லது இது வரைக்கும் அந்த ஸ்கூல் வந்து 1 to 8th திறக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கைகள் சரியாகவே எடுக்கலை, இது வரைக்கும் ஒன்றும் எடுக்கலை, 1ஆம் தேதிக்குள்ளே எடுக்க முடியாது அப்படியே எடுத்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்கூல்ஸ் வந்து விருப்பப்பட்ட அவங்களே அவங்களுடைய பள்ளி திறப்பை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கறலாம், அதாவது அவங்க எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு அப்புறமா ஸ்கூல்ஸை ரீஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பள்ளி நிர்வாகத்துக்கே ஒரு உரிமையை வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ பள்ளிகள் வந்து முன்னேற்பாடுகள் இல்லாமல் 1ஆம் தேதி கவர்மெண்ட் ஸ்கூல் திறக்க சொன்னாங்கன்ட்டு பேருக்கு திறந்து நிறையா கூட்ட நெரிசல், இந்த மாதிரி பையங்க வந்து ஒரு பெஞ்சில் 4 பேர் 5 பேர் அப்படின்னு இருக்க வச்சு நிறையா ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குதுங்க. ஸோ அப்படி இருக்கையில் பள்ளி நிர்வாகம் கையில் இப்படி ஒரு உரிமையை கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ இது வந்து தான் இன்றைக்கி கிடச்சிருக்க அப்டேட். பள்ளி நினச்சாங்க அப்படின்னா, பள்ளி நிர்வாகமே விருப்பப்பட்டாங்க அப்படின்னா, ஸ்கூல் தரப்பை கொஞ்சம் நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா, அந்த சூழ்நிலைக்கு தக்கலாம் அவங்களே தள்ளி வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு நல்ல அப்டேட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அண்டல் தென், தேங்க்யூ.